எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. இது முக்கிய குறிப்பு, ஞாபகமாக இதை படிச்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியத்தை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9000% வந்து பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோனுடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தினுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை அண்ட் செல் பண்ணணும், ஸோ எப்படி பை அண்ட் செல் பண்ணணும், ஸோ டாப் கைனஸ் அண்ட் டாப் லூசஸ் ஆஃப் த டே, ஸோ 100% சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய இன்கம் ப்ரூஃப், அஸ் லைக் 100% ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய இன்கம் ப்ரூஃப். ஸோ இதனுடைய கன்க்ளூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியமுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இந்த எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் வந்து விட்டாலிக் பெர்டன் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த எத்திரியம் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 July 2015 வந்து பார்த்தீங்கன்னா 73 million எத்தர் ப்ரீமியம் மைனோடு வந்து பார்த்தீங்கன்னா இது லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது எத்திரியுடைய டிரான்சேக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து சொல்கிறோம். ஸோ அஸ் லைக் சேம் எத்திரியுடைய பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அஸ் லைக் ஏ ஃபோர்சேஜ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்சேஜ். ஸோ அதனுடைய கான்செப்ட், இதனுடைய கான்செப்டில் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உருவாக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2020 லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்திரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ பை பண்ணணும், எந்த டைமில் பை பண்ணணும் அதை பார்ப்போம். நீங்கள் கூகுள் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எத்தீரியம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டி ஆப்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் இந்த மாதிரி தான் வரும், DApp.com சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்திரியம் ட்ரோன் இஓஎஸ் ஸோ நிறைய நீங்கள் காயின்ஸுடைய ஃபுல் அதில் பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய டீசென்ட்ரல் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் எத்திரியம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீசென்ட்ரல் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்க்கலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியத்தை பேஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இயங்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன் ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது டாப், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியத்தை எந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த அப்ளிகேஷனில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதனுடைய லிஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த டீசென்ட்ரல் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது, ஸோ அதை பொறுத்து தான் எத்திரியத்தினுடைய ஃப்யூச்சர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ இந்த அப்ளிகேஷன்ஸில் லைட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். ஸோ எந்த அப்ளிகேஷன்ஸ் நல்ல மூமெண்ட் ஆகுது, நல்ல ஒரு ஃபோக்கஸ் ஆகுது, நிறைய பீப்புள்ஸ் வாங்குகிறாங்க, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ETH-ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் ETH-னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனுடைய ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா 1,07,000 வரைக்கும் போயிருக்கு. எப்போ 13 January 2018 நல்லா பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு 2018. ஸோ ஆல் டைம் லோ வந்து பார்த்திங்கன்னா 31 வந்து பார்த்திங்கன்னா 2015 இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 52 weeks ஹை அண்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா 33,000 ஹையாகவும் லோ வந்து பார்த்திங்கன்னா 7,000 வந்திருக்கு. ஸோ 90 days வந்து பார்த்திங்கன்னா 33,000 லோவாக இருந்திருக்கு. ஸோ இப்போ அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 31,000 இருக்குது. ஸோ இதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9000% வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட். ஸோ இது வந்து செகண்ட் ரேங்கில் இருக்குது. ஸோ அதனுடைய இது எப்படி கெஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 trillion INR அளவுக்கு இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூம் 24 hours வந்து பார்த்திங்கன்னா
128 பில்லியன் INR-களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிரான்சேக்ஷன் நடந்திருக்கு. டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 112 மில்லியன் ETH வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, வாங்க விற்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதால, ஸோ எப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து சேல் அண்ட் பை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது 30 டேஸ் ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ஹையாகவும் 17,000 லோவாகவும் இருந்திருக்கு. ஸோ 7 டேஸ் ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா 33,000 and 28,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு வந்து இது ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ 24 hours வந்து பார்த்தீங்கன்னா 30 to 30 ஓகேங்களா, 2,000 24 hours வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோ ஆகிருக்கு இதனுடைய மீன்ஸ் எத்திரியம் வந்து. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு, ஸோ இதனுடைய ஃப்ளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கிறதால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம் இந்த எத்திரியத்தை. ஸோ நீங்கள் இதில் கெஸ் பண்ண முடியும், 1 டேலே வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேம் 7 டேஸில் வந்து 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சொல்லுது உங்களுக்கு. நாங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ETH வாங்குறது, ஸோ அதை பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து NFT மூலமோ இல்லை பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, ஸோ ஏதோ ஒரு மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 3 exchanges இருக்குது, காயின் ஸ்விட்ச், ஜியோடஸ் அண்ட் வசின், 3 exchange இருக்குது. ஸோ இதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்சேஞ்சில், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ இது மூணுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஸ்விட்ச்சில், ஜியோடெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ETH நீங்கள் வாங்கிக்க முடியும், அதுவும் சேஃபு தான். ஸோ இல்லை இன்னும் உங்களுக்கு சேஃபாக வேணும், 100% சேஃப் அண்ட் செக்யூராக வேணும்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் காயின் ஸ்விட்ச்சில் இருந்துட்டு ETH வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு வாலெட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் உங்களுடைய ETH. ஸோ எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஸ்விட்ச் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா அது இன்டர்ஃபேஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, சூப்பர் சிம்பிளான அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு அது. ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் பார்ப்போம். காயின் ஸ்விட்சில் டாப் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒமிஸ் கோ, ரிபப்ளிக் ப்ரோட்டோக்கால், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக இருந்திருக்கு. ஸோ அதுமாதிரி டாப் லூசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விப், ட்ரோன், பேன்ஸ்கோ, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூசர்ஸாக இருந்திருக்கு. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு, ஸோ நீங்களே இப்போ கெஸ் பண்ண முடியும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக் நல்லா ரீச் ஆகுது, எது வந்து லூஸாக இருக்குது. ஸோ இப்போ எது வந்து பார்த்திங்கன்னா லூசர்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி வச்சிங்கன்னா ஸோ அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த கிரிப்டோ கரன்சியில் அவருடைய இன்கம் ஃப்ரூ பார்ப்போம். ஸோ 15 ஆகஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன், அதனுடைய டீட்டெயில்ஸ் இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5,231, 5,000 இன்வெஸ்ட் பண்ணேன், இன்றைக்கி 5,231 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, இருந்தால் கூட என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4% 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொடுத்துருக்கு. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய இன்கம் ப்ரூஃப் தான். ஸோ ஹைப் சைட்லேயும் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனுடைய ப்ரூஃப் பார்ப்போம். சேம் காமெக்ஸ்ட்ரேடு, எக்ஸ்பாண்ட் அண்ட் லோன்டெக் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனுடைய இன்கம் ப்ரூஃப் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சம்மரி இது. ஸோ இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ப்போம். ஸோ நான் இது எல்லா வீடியோவும் சொல்கிறதா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனுடைய ப்ரைஸ் ஹையாகவும் அண்டு ப்ரைஸ் லோ ஆகும், ஸோ இதை நீங்கள் நார்மலாக படிச்சுக்கோங்க. ஸோ அஸ்மே சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கிரிப்டோ கரன்சியை வாங்கி வைங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நீங்கள் அதேமாரி வந்து ஹைப் சைடு யூஸ் பண்ணுறீங்க, இந்த காமர்ஸ் ட்ரேடும் லோன் டேக் ஆகட்டும், ஸோ அங்கே ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அது எப்போ ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுதுன்னு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதேமாதிரி சேம் 100% ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வீடியோஸ் லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன், அது காமர்ஸ் ட்ரேட் ஆகட்டும், எக்ஸ்பாண்ட் ஆகட்டும், லோன் டேக் ஆகட்டும், அதனுடைய வீடியோஸ் டோட்டலாக நான் அப்படி போட்டிருக்கேன், அதனோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹியர்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணோன்னே என்னுடைய சேனலுடைய பேஜுக்கு தான் போவோம். ஸோ அங்கே கூட நீங்கள் போயிட்டு என்னுடைய டோட்டல் வீடியோஸ் பார்க்கலாம். என்னுடைய பிளேலிஸ்ட்லேயே வந்து நான் கிளியராக கொடுத்துருப்பேன் எது 100% ரிஸ்க், எது 100% சேஃபு. அவனுடைய வீடியோஸ் எல்லாமே டோட்டல் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாத அபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருப்பேன். என்னுடைய ஃபியூச்சரில் என்னென்ன வீடியோ போட போகிறோம் அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் அபோட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், நீங்கள் நாவமாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாத நீங்கள் யூடியூபில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சர்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கே கூட நீங்கள் மௌனாலைன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மௌனாலின் டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய பிளாக் ஸ்பாட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலுடைய உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி கூட என்னுடைய சேனல் பேஜுக்கு போயிட்டு எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ நாம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.